சிலாபம் சிங்கப்பூர் பகுதியில் தீப்பற்றிய இரண்டு மாடி வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்கள் தொடர்பிலான பிரேத பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட்டது. உயிரிழந்த பெண், அவரது மகள் ஆகியோர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட பின்னர் சடலங்கள் எரியூட்டப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சிலாபம் பொது வைத்தியசாலை விசேட சட்ட வைத்திய அதிகாரி ஐஎம் இளங்கரத்ன பாண்டா உயிரிழந்த பெண், அவரது மகளின் சடலங்கள் மீதான பிரேத பரிசோதனையை சிலாபம் பொது வைத்தியசாலையில் இன்று மேற்கொண்டார். சிலாபம் பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது தாய் மற்றும் மகளின் கழுத்தில் வெட்டு காயங்கள் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. அதிக இரத்தப்போக்கினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மறுநாள் சடலங்கள் எரிக்கப்பட்டமைக்கான ஆதாரங்கள் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளன. தனது மனைவி மகளின் தலையை துண்டித்து கொலை செய்த பின்னர் சடலங்களுக்கு தீயிட்டு கணவரும் தீ வைத்துக் கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையின் பின்னர் குறித்த சடலங்களை மேலும் இரண்டு வாரங்களுக்கு சிலாபம் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைத்திருக்குமாறும் நீதிமன்ற வைத்திய அதிகாரி இதன்போது உத்தரவிட்டுள்ளார். தந்தையின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று பிற்பகல் இடம்பெற்றது. சிலாபம் சிங்கப்பூர் பகுதியில் வீடொன்றிலிருந்து நேற்றிரவு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. சம்பவத்தில் 44 வயதான தாய், 14 வயதான மகள், 51 வயதான தந்தை ஆகியோரே உயிரிழந்தனர்.